பேர் திருஞானமூர்த்தி, ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, வாசியோகம் அப்படின்னா என்ன, அது எப்படி, அது என்ன முறையில் கற்றுக்கிறது அப்படின்னு நான் தேடலில் இருந்தேன். இதே மாதிரி யூடியூப்பில் வகையில் சிவயோகி சிவராஜ் ஐயா அப்படின்னு ஒருத்தர் திருமூலர் வாசியோகம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஆசிரமம் வச்சு திருமூலர் ஆசிரமம்னு வச்சு இந்த மாதிரி கற்றுத்தரேன் ஃப்ரீ இலவசம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பேசையில் ராமேஸ்வரம் நான் வர்றேன், உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கேட்கையில் வாசியோகம்னா என்ன, அதனால் உண்ட பலன்கள் என்ன, இந்த மாதிரி விளக்குனாங்க. அதுக்கு உண்டானதை இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. வாசி அப்படின்னா வாசியோகம் கற்றுக்கிறேன்னு கேட்டதுக்கு, வாசி நெஞ்சு பகுதியிலேருந்து தொண்டை மற்றும் நாசி வழியாக உச்சிக்கு செல்லும் ஒரு பயிற்சி. இந்த பாதை வழியாக பிராணசக்தி மிகவும் அற்புதமானது. இதனால் தலையில் உள்ள ஆனந்த மையங்கள் தூண்டப்பட்டு ஆனந்த அலைகள் ஏற்படுகிறது. வாசி பிடரி வழியாக ஏறுவதற்கான பயிற்சியாகும். அது தலையில் ஏறினால் தலையில் ஒரு வட்டமான பாதையில் சுற்றுவதற்கான பாதையை ஏற்படுத்தும் பயிற்சியும், அதில் வாசி குளிகை போன்று தலையை சுற்றுவது போன்ற அனுபவமும் மிகச் சிறப்பாக உள்ளது. கழுத்தில் மேலாக பிராணசக்தியை செலுத்துவதற்கான மூச்சு பயிற்சியும் செலுத்து மற்றும் கும்பக பயிற்சியில் வயிறை துருத்தி போல் பயன்படுத்தி பிராணசக்தி தலைக்கு செல்லும் பயிற்சி சிறப்பாக வேலை செய்கிறது. மாண்டூக்கிய முத்திரையை பயன்படுத்தி குயில் கூத்து, மயில் கூத்து, நெமிலி கூத்து, மலை கூத்து, பாம்பு கூத்து போன்ற கூத்துக்களில் உள்ள சூக்ஷ்மங்களில் உள்ள பயிற்சியை எளிதாகவும் சுருக்கமாகவும் எளிதில் பலனை அளிக்கக்கூடிய முறையில் இருந்தது. இந்த பயிற்சியின் போது என்னுடைய ஒளி உடம்பு சுமார் 1.5 அடி விரிந்ததை என்னால் உணர முடிந்தது. தொடர் பயிற்சி செய்தால் இதனை 6 மீட்டர் சுற்றளவுக்கு விரிய வைக்க முடியும் என நம்பிக்கை உள்ளது. பின்தலையில் எனர்ஜி ஓட்டம், அதாவது எனர்ஜி ஓட்டம் ஓடுவதை நன்றாக உணர முடிகிறது. தலையை சுற்றி விரியும் ஒளி உடம்பில் மின்காந்த அலைகள் பரவுவதை உணர முடிகிறது. அதேபோல் இந்த பயிற்சியை மேற்கொண்டால் உங்களுக்கும் இதேபோல் நன்மைகள் உண்டாகும் என நம்புகிறேன். சிவயோக சிவராஜன் ஐயா அவர்கள் வியாபார நோக்கு இல்லாமல் போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் உணவிற்கான செலவை மட்டும் தட்சணையாக பெறுகிறார். அதேபோல் 2-3 பேர் இருந்தால் தொண்டு நோக்குடன் அவர்கள் இடத்திற்கு சென்று இக்கலையை பரப்புகிறார். இவர்கள் செல்லும் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த பயிற்சிகள் நடக்கிறது. உடம்பில் வாதம், பித்தம், கபம் ஆகியவை சரியாக இல்லை என்றால் அவற்றிற்கு தேவையான மூலிகைகளை பரிந்துரைக்கிறார். ஆசிரமத்திற்கு வரும் காவி உடுத்திய சன்னியாசிகளுக்கு இலவச பயிற்சியும் கொடுத்து இலவச தங்கும் இடம் மற்றும் உணவு போக்குவரத்து செலவு போன்றவைகளை செய்து கொடுக்கிறார். எல்லாவித மந்திர தீட்சைகளையும் இலவசமாக செய்து வைக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் அஸ்வின் நட்சத்திரத்தின் அன்று வரும் திருமூலர் குருபூஜை விழாவும் அனைவருக்கும் இலவசமாக வாசியோக பயிற்சி கொடுக்கிறார். அங்கு அன்னதானமும் நடைபெறுகிறது. இலவச பயிற்சி பெற விரும்புவோர் அன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.